சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ், தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முன்தினம் முதலாகவே மழை பெய்து வருகின்றது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்றைக்கு சென்னை தேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற இடங்களில் மிகுந்த மழை பெய்து வருகின்றது. சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற மழையானது அதிக அளவாக இருக்கிறது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியும் பள்ளங்களில் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியும் இருப்பதால் சென்னை மாநகராட்சியின் அறிவுறுத்தலின் பேரில் மழை நீர் தேங்காமல் இருப்பதற்காக ராட்சச இயந்திரங்கள் கொண்டு மழையின் அளவை குறைப்பதற்கு செந்தமிழ் விவரங்களுக்கு நன்றி. சென்னையில் 2 நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. சென்னையில் தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாகவே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அதாவது திங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தது, அதாவது இரவு நேரங்களிலும் அதன் தொடர்ச்சியாக பகல் நேரங்களிலும் என தொடர்ச்சியாக மழை பெய்து வந்ததன் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கடந்த 2 தினங்களாகவே சென்னையில் மீண்டும் மழை இல்லாமல் வெயில் மற்றும் மேகமூட்டத்துடனே வானமானது காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை திடீரென தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த அண்ணா சாலை, தேங்காம்பேட்டை, பாரிமுனை, வடபழனி, மேலும் சூளைமேடு பகுதி உள்ளிட்ட அனைத்து இடங்கள், வேளச்சேரி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாகவே அதாவது வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதுவும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் பகல் நேரங்களில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் 27ஆம் தேதி வரையிலுமே இரவு நேரங்களில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை நேரங்களில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இன்னும் அடுத்த 5 தினங்களுக்கு இதே போன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வருண்யா. செம்பருத்தி விவரங்களுக்கு நன்றி. சென்னையில் 2 நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்து வருவதை அடுத்து பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து எவ்வாறு உள்ளது, மழைநீர் எந்தெந்த பகுதிகளில் தேங்கி இருக்கு, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2 நாட்களுக்கு பிறகாக சென்னை கனமழை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக பதிவாகி வருகிறது. சென்னையின் மாநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை வருகிறது. தற்போது சற்று உயர்ந்திருந்தாலும் கூட அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழையில் முதல் முதன்மான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் இது போன்ற சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வாழ்வாங்கிலும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அதிக அளவிலான கனமழை பெய்ததன் காரணமாக சென்னையின் பிரதான சாலைகள்ல மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து வருகிறது. திடீரென இந்த கல்லூரி மற்றும் பள்ளி விடும் நிலையில இந்த மழை பெய்ததன் காரணமாக போக்குவரத்து நெரிசல்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் சாலை, தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது குறித்து சென்னை மாநகராட்சியிடம் கேட்கும்போது 1 நாளைக்கு 12 சென்டிமீட்டர் மழை வரை சென்னையில பதிவாகினாலும் 1 மணி நேரத்துல தண்ணீர் வடிந்து ஓடிவிடும் என்றும் அதற்கு மேலாகவும் மனிதர் வழியாமல் இருந்தால் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு பணியாளர்களை அனுப்பி பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வகையில அந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் ஏற்படப்படும் என தெரிவித்திருக்கின்றன. அதற்கேற்றவாறு மழை நின்ற உடனே தண்ணீர் நின்றக்கூடிய பகுதிகளில் இருந்து தண்ணீர் வடியவும் தொடங்கியிருக்கிறது. மணிகண்டன் விவரங்களுக்கு நன்றி.